RRAN J.A. Kurran எழுதிய மிலிட்டன்ட் இந்துயிசம் இன் இந்தியன் பாலிடிக்ஸ் என்ற நூலின் பக்கம் 13 உண்மையை உடைத்து தெரித்து விடுகிறார். கல்கத்தாவுக்கு ஹெட்கே அவர் போனவுடன் புரட்சி இயக்கங்கள் அவருக்கு முக்கியத்துவம் எதுவும் தரவில்லை. கல்கத்தாவில் வாழ்ந்த காலத்தில் அவர் சிறைக்கு சென்றதாக எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனால் RSS காரர்கள் பிரிட்டிஷார் அவரை போலீசில் காவலில் வைத்திருந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு எந்த ஆதாரமும் இன்று வரை கிடையாது என்று ஹெட்கே அவரின் புரட்சி வாழ்க்கையின் புரட்டுகளையும் புழுகுகளையும் அம்பலப்படுத்தி விடுகிறார். ஆபத்து தரக்கூடிய பல ரகசிய வேலைகள் இவரிடம் ஒப்படைக்கப்பட்டது என்று கூறுகிறார்களே தவிர எந்த வேலையை செய்தார், எங்கே தூது போனார், யாரிடம் போனார், எந்த ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு போனார் என்பதற்கான விளக்கங்கள் எதையும் RSS காரர்கள் குறிப்பிட்டு இன்று வரை சொல்ல முடியவில்லை. கல்கத்தாவிலே சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார் என்று அபட்டமான பொய்ப் பிரச்சாரம் செய்வதற்கும் அவர்கள் கூச்சப்படவில்லை. ஹெட்கேவர் வாழ்க்கை வரலாறும் RSS வரலாறும் ஒன்றே என்கிறார்கள் இந்த சத்திய கிருத்திகள். ஒவ்வொரு சிறைக்கும் வரலாறு உண்டு. சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன் ஒவ்வொரு சிறையில் யார் இருந்தார் என்றால் இன்றையின் சிறை ரெக்கார்டுகள் பிரிசன் ரெக்கார்ட்ஸ் இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது. என்று வேண்டுமானாலும் கல்கத்தாவில் உள்ள நேஷனல் ஆர்கைவ்ஸ் எடுத்து பார்த்துக் கொள்ளலாம். இந்த ஹெட்கேவர் அன்றைய தினம் சிறைவிடவே கிடையாது. ஆனால் இந்த உத்தம புத்திரர்களின் கதைகள் பொய் மூட்டைகளை எவ்வளவு விளக்குகின்றன. கல்கத்தாவில் மருத்துவ டிப்ளமோ படிப்பை முடித்துவிட்டு ஹெட்கேவர் நாக்பூர் திரும்புகிறார். அப்போது முதலாம் உலக மகா யுத்தம் துவங்கிவிட்டது. யுத்தத்தில் இங்கிலாந்தும் சம்பந்தப்படுகிறது. இந்த யுத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு உள்நாட்டிலே ஆயுதம் தங்கிய புரட்சியை உருவாக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். முதலாம் உலக மகா யுத்தம் துவங்கிய போது ஜெர்மன் மொழியை படிக்க ஆரம்பித்தவர்கள் இந்த நாட்டு பார்ப்பனர்கள். காரணம், ஜெர்மன்காரர்கள் கையில் இந்திய ஆட்சிக்கு வந்துவிடும் என்று நம்பி அந்த ஆட்சியிலே தங்கள் செல்வாக்கை பெற்றுவிடலாம் என்று இவர்கள் எதிர்பார்த்து தவம் கடந்தனர். இன்று வரை ஸ்வஸ்திக்கை சின்னமாக வைத்திருப்பதும் அதுதான். ஜெர்மன் பாசிச இயக்க தலைவர் ஹிட்லர் மீது RSS காரர்களுக்கு எப்போதுமே மரியாதை உண்டு. ஹிட்லரின் ஸ்வஸ்திக் கொடி அமைப்பையே தங்கள் கொடியாக வைத்துக் கொண்டிருந்தவர்கள்தான் இந்த RSS கூட்டம். இரண்டாவது மகா யுத்தத்துக்கு முன்பு RSS காரர்களுக்கு ஹிட்லர் தான் குரு. காந்தியருக்கு எதிராக வெறுப்புணர்ச்சி இவர்கள் பரப்பி வந்தார்கள். சுதந்திர போராட்ட உணர்வுகள், மதசார்பின்மை ஆகியவற்றை எதிர்த்து பிரச்சாரம் செய்து வந்தனர். ஜனநாயகத்தை அவர்கள் கடுமையாக வெறுத்தார்கள். அது மேற்கத்திய நாடுகளின் இறக்குமதி என்றார்கள். அதே அளவுக்கு சோசியலிசத்தின் மீதும் அவர்களுக்கு வெறுப்பு உண்டு. காரணம், சோசியலிசம் இந்து கலாச்சாரத்திற்கு எதிரானது என்று அவர்கள் உணர்ந்தார்கள். காந்தியரை ஒரு தலைவராகவே என்றுமே இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 1965 ஆண்டில்தான் மிகச் சிரமத்தோடு வேறு வழியின்றி தங்கள் அன்றாட பிரார்த்தனையில் காந்தியரின் பெயரையும் சேர்த்துக் கொண்டனர். நம் மேலே எடுத்து இதுவரை சொல்லியிருப்பது மதுலிமாய் அவர்கள் சண்டே பத்திரிகை கிடைத்த பேட்டியைத்தான். 10/6/1979 சண்டே வார இதழ் கல்கத்தாவிலிருந்து இன்று வரை வெளிவந்து கொண்டிருக்கின்ற இதழ். இந்த பின்னணியில் முதலாவது உலக மகா யுத்தத்தை பயன்படுத்தி உள்நாட்டிலே ஆயுத புரட்சி நடத்திட இவர் போட்ட திட்டத்தின் நோக்கம் என்ன என்பதை உங்களுக்கு நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹெட்கேவர் தனது இந்த திட்டம் பற்றி இவரின் ஞான குரு திலகரிடம் எடுத்துச் சொன்னபோது அது நடைமுறைக்கு ஒவ்வாது என்று புறக்கணித்து தள்ளிவிட்டார். இதற்கு எந்த முக்கியத்துவமும் திலகர் கொடுக்கவில்லை. திலகர் ஆதரவு இல்லை என்றவுடன் ஹெட்கேவரின் வீரம் குறைந்தது. இந்த கருத்துக்களை பிஷிக்கர் தமது சன்னிர்மதா என்ற நூலில் பக்கம் 13 தெளிவாக விளக்கியிருக்கிறார். நாக்பூருக்கு திரும்பிய ஹெட்கேவர் இந்து மகாசபையில் தாம் சேர்ந்து விட்டதாகவும் அந்த அமைப்புக்கு தேவையான நூல்கள் வெளியீடுகளை தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் அவரே தனது நண்பர்களிடம் கூறுகிறார். RSS அமைப்பு உருவாவதற்கான என்ன ஓட்டங்கள் இந்த காலத்தில் அவருக்கு உருவானது. அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியிலும் இந்து மகாசபையிலும் ஒரே நேரத்தில் வேலை செய்கிறார். ராஷ்டிரிய உற்சவ மண்டல் என்ற அமைப்பில் தீவிரமாக பங்கெடுத்தார். அக் ஹதா என்ற மாணவர் அமைப்பிலும் பொதுக்கூட்டங்கள் மாநாடுகளிலும் பங்கெடுத்துக் கொண்டார். இந்த தகவலை பிஷிக்கர் தமது நூலில் குறிப்பிடுகிறார். இவர் அப்போது தீவிரமாக பங்கெடுத்த ராஷ்டிரிய உற்சவ மண்டல் என்ற அமைப்பு ஒரு வன்முறை கும்பலாகும். இந்த வகுப்பு வெறி கும்பல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிவாண்டி என்ற இடத்தில் ஒரு மிகப்பெரிய வகுப்பு கலவரத்தை தூண்டிவிட்டு நடத்தி மேடன் விசாரணை கமிஷனால் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு கும்பலாகும். சமீபத்தில் நடத்திய பிவாண்டி RSS காரர்களால் நடத்தப்பட்டது. ஒரே நேரத்தில் இந்து மகா சபையிலும் காங்கிரஸ் கட்சியிலும் சேர்ந்து இரட்டை உறுப்பினராக பணியாற்றும் முறை அப்போது இருந்திருக்கிறது. பின்னர் அது ஒரு பிரச்சனையாக வெடித்து கிளம்பிய போதுதான் 1934 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி டூயல் மெம்பர்ஷிப் எனப்படும் இரட்டை உறுப்பினர் முறைக்கு தீர்மானம் நிறைவேற்றி தடை போட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது.
மூத்த தலைவர்களுடன் ஹெட்கே அவர் தொடர்பு கொண்டிருந்தாலும் ஒருவர் கூட இவரின் ஆயுதம் தங்கிய போராட்டத்திற்கு ஆதரவு தர தயாராக இல்லை என்று எழுதியிருக்கிறார் பிஷிக்கர் தமது நூலின் பக்கம் 27. இந்து மத வெறியர்களில் ஒருவராக இருந்த டாக்டர் மூஞ்சியோடுதான் இவர் மிகவும் நெருக்கமாக இருக்கிறார். தமது திட்டங்களுக்கு ஆதரவில்லாத நிலையில் 1920 நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு செல்லுகிறார். காந்தியரின் ஒத்துழையாமை இயக்கத்தில் தனக்கு நம்பிக்கை இல்லை என்று இவர் அறிவித்துக் கொண்டாலும் 1921 ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கெடுத்துக் கொள்கிறார். இதற்கான காரணம் என்ன என்பதை பிஷிக்கர் தமது நூலில் கீழ்கண்டவாறு விளக்குகிறார். பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து ஆயிரக்கணக்கானவர்கள் சிறைச்சாலைக்கு போகும் நேரத்தில் நீ மட்டும் மறைந்து கொண்டிருக்கிறாயே, இது வெட்கக்கேடு அல்லவா என்ற கேள்விக்கு பின்னால் தம்மால் பதில் சொல்ல முடியாது என்ற காரணத்தால் தான் காந்தியரின் இயக்கத்தில் தீவிரமாக பங்கெடுத்துக் கொண்டார் இந்த ஹெட்கேவர் என்று பிஷிக்கர் தமது நூலின் பக்கம் 30 குறிப்பிட்டுள்ளார். ஹெட்கேவர் மிகப்பெரிய தேசபக்தர் என்றும் காந்தியரோடு சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தவர் என்றும் RSS வெளியீடுகள் அவரது பெருமையை பறைசாட்டிக் கொண்டிருக்கின்றன. அதையே காரணம் காட்டி காந்தியர் கொலைக்கும் தங்கள் அமைப்புக்கும் சம்பந்தமே இல்லை என்று வாதாடுகின்றனர். இந்த வாதத்திலே நேர்மை இல்லை என்பதை எடுத்துக்காட்டுவதற்குத்தான் காந்தியர் இயக்கத்தில் எத்தகைய சூழ்நிலையில் இவர் பங்கேற்றார் என்பதை நாம் மேலே விளக்கினோம். இதற்கு ஆதாரமாக இன்னொரு வாக்குமூலத்தையும் தருகிறேன். மராட்டிய மாநிலத்தில் முதல் RSS தலைவராக இருந்தவர் GM ஹட்டர். அவர் RSS நேதாஜியும் என்ற தலைப்பில் 1979 இல்லுஸ்ட்ரேட்டட் வீக்லி என்ற இதழில் எழுதிய கட்டுரையில் கீழ்கண்டவாறு குறிப்பிடுகிறார். ஹெட்கேவர் காந்தியர் இயக்கத்தில் இருந்தார் என்பதும் சிறைக்கு சென்றார் என்பதும் உண்மைதான். ஆனால் அதை வைத்துக் கொண்டு மக்கள் கிளர்ச்சியை விரும்பினார் என்று சொல்லிவிட முடியாது. காந்தியர் திட்டத்தை ஆதரித்தார் என்றும் சொல்லிவிட முடியாது. மற்ற தேச பக்தரைப் போல தனக்கும் மக்கள் இயக்கத்தில் நம்பிக்கை உண்டு என்று காட்டிக் கொள்வதற்கும் தானும் சிறைக்கு போக அஞ்சமாட்டேன் என்பதை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்குமே அப்போது அவர் காந்தியர் இயக்கத்தில் பங்கேற்றார் என்று உறுதியாக குறிப்பிட்டுள்ளார். கூறுவது RSS தலைவர்களிலேயே மிக முக்கிய புள்ளி என்பதையும் மறந்துவிடாதீர்கள். GM ஹெட்டர் என்பவர் RSS தலைவர்களிலேயே மிக முக்கிய புள்ளி. எனவே தேச விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற தேசிய திலகங்கள் என்ற போர்வையில் தேசபக்தி வேடம் போட்டுக்கொண்டு அரங்கேற துடிக்கும் RSS காரர்களின் ஏமாற்று வேலைகள் எடுபட முடியாது. உண்மைகள் மக்கள் மன்றத்தில் தோலுரித்து காட்டப்படும். தானும் தேசபக்தர் தான் என்று நாட்டு மக்களிடையே காட்டிக் கொள்வதற்காக காந்தியர் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு கொண்டு சிறை சென்ற ஹெட்கேவர் 1922 சிறையிலிருந்து வெளிவருகிறார். வெளியே வந்தவுடனேயே காந்தியரை பற்றி கடுமையான தாக்குதல் பிரச்சாரத்தில் இறங்குகிறார். முஸ்லிம்களுக்கு ஆதரவாக போகிறார் காந்தியார் என்ற வகுப்புவாத பிரச்சினை முடுக்கிவிடப்படுகிறது. காந்தியார் முஸ்லிம்களுக்கு வேண்டியவர் என்ற வெறி உணர்வை தூண்டிவிடப்படுகிறது. அதைத் தொடர்ந்து 1923 நாக்பூரில் ஒரு பதற்ற நிலையை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அதாவது 1923 ஒரு மண்டைக்காடு உருவாக்க திட்டம் தீட்டுகிறார்கள். மண்டைக்காட்டில் சர்ச் முன் ஒளிவெறிக்கு வைக்கப்பட்டதை எதிர்த்து வன்முறை கலவரத்தை உருவாக்கிய கூட்டம்தான் RSS. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மண்டைக்காடு என்ற கிராமத்தில் ஒரு சர்ச் முன்பு ஒளிவெறிக்கு வைக்கப்பட்டதை எதிர்த்து வன்முறை கலவரத்தை உருவாக்கிய கூட்டம்தான் இந்த RSS. இதே ஒளிவெறிக்கு பிரச்சனையை வைத்துத்தான் அப்போதும் ஒரு பெருங்கலவரத்தை உருவாக்க திட்டமிட்டார்கள். நாக்பூர் மட்டுமல்ல, பல்வேறு இடங்களில் நடந்த வகுப்பு வெறி கலவரங்களில் இந்த ஒளிவெறிக்கு சம்பந்தப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். அங்கெல்லாம் RSS தனது கைவரிசையை காட்டியிருக்கிறது என்பதுதான் அதன் அர்த்தம். நாக்பூரிலே மசூதியின் முன் ஒரு ஊர்வலம் நடத்த வேண்டும், முஸ்லிம்கள் எதிர்ப்பார்கள், அதை பயன்படுத்திக் கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு கலவரத்தை நடத்தி காட்ட வேண்டும் என்று திட்டமிட்டார் ஹெட்கேவர். இந்த பிரச்சனையில் சமாதான உடன்படிக்கை எதையும் ஏற்கக்கூடாது, இந்துக்களின் உரிமையை நிலைநாட்டிட வேண்டும் என்று சவால் விட்டு வேலைகளை ஆரம்பித்தார். டாக்டர் மூஞ்சி ஹெட்கேவர் இருவருமே முன்னின்று இதை நடத்தினார்கள். ஒளிபெருக்கிகள் முழக்க முஸ்லிம்களை இழிவுபடுத்தி கோஷம் போட்டுக்கொண்டு அவர்களை வன்முறைக்கு அழைக்கும் ஊர்வலம் மசூதி வழியாக சென்றது. ஆனால் இந்த மதவெறி கும்பலின் ஆசையில் மண் விழுந்து விட்டது. முஸ்லிம்கள் எவரும் ஆத்திரப்படாமல் அமைதி காத்தனர். ஊர்வலம் அமைதியாக சென்று விட்டது. ஆனால் இது எங்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய முதல் வெற்றி என்று இவர்கள் பறைசாற்றிக் கொள்ள ஆரம்பித்தனர். இந்த சம்பவம் நடந்தது 1923. அதே ஆண்டு உடற்பயிற்சி அமைப்பு ஒன்றை துவங்குகிறார் ஹெட்கேவர். அதற்கு பெயர் மகாராஷ்டிர வியாம் ஷாலா. தொண்டர்படை ஒன்றை ஏற்படுத்துகிறார். அதற்கு பெயர் ராஷ்டிரிய சேவக் மண்டல், ராஷ்டிரியம் சேவக் மண்டல். இவைகள் எல்லாம் 1925 துவங்கப்பட்ட RSS அமைப்புகளுக்கான முன்னோடி நிகழ்ச்சிகள். முஸ்லிம்களை கலவரத்துக்கு அழைக்கிறார்
உடற்பயிற்சி அமைப்பை உருவாக்குகிறார், தொண்டர்படை அமைக்கிறார், அதைத் தொடர்ந்து RSS உருவாக்குகிறார் என்பதிலிருந்தே வன்முறை கலவரத்தை திட்டமிட்டு